என்ன பண்ணுறது, பன்னீரில் தான் பண்ணும். லெட்ஸ் டூ மட்டர் பன்னீர் அண்ட் என்னது பீட்ரூட் சப்பாத்தி. ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன், பீட்ரூட் சப்பாத்தி ஒன்று பண்ணுவோம், மட்டர் பன்னீர் வித் க்ரீன் பீஸ் அண்ட் ஆல். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பன்னீர் மட்டர் ஃபார் டின்னர். வி ஹாவ் லைக் டூ ஆனியன்ஸ், ஒரு ஒன்றரை தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்மளோட க்ரீன் பீஸ் அண்ட் நம்ம சீரகத்தூள், மிளகாப்பொடி, கரம் மசாலா, டர்மரிக் அண்ட் சால்ட். ஈஸியாக முடிச்சிடுறாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பூரி ரெடி அண்ட் இப்போ வந்து லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். ரொம்ப ஃப்ரை பண்ண லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துருவோம். இது நல்ல கோல்டன் ஃப்ரை ஆனவுடனே எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம், அதாவது மட்டர் ரெடி பண்ணிடலாம். இதில் ஆட் வெங்காயம் அண்ட் செம்பரோகா எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், டூ பியூரி ஆட் பண்ணிடுவோம். கூட நம்மளோட கரம் மசாலா, சில்லி பவுடர், சீரகம் அண்ட் டர்மரிக். இப்போ இது கூட நம்மளோட க்ரீன் பீஸையும் ஆட் பண்ணிடுவோம். இது கூட நீங்கள் கேஷ்யூவை அரைச்சி ஊற்றலாம், ஆர் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம், க்ரீமியாக வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு எதுக்கு, நம்ம தான் டயட்டில் இருக்கோமே. அண்ட் இது கூட நான் இன்றைக்கி ட்ரை பண்ண டிஷ் வந்து பீட்ரூட் சப்பாத்தி, புதுசாக இருந்துச்சு. இந்த ஃபார்மில் நம்ம பயபுள்ளியை போட்டுருவோம். இது வந்து மலாய் பன்னீர், ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஃபைனல் டச்சிங்காக நம்ம கஸ்தூரி மேத்தியை லைட்டாக போட்டு அரைச்சி okay, let it cook for another 3 minutes.
பர்ஃபெக்ட். வித் பீட்ரூட் சப்பாத்தி.